Hi viewers, welcome to FaTRenDZ. இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான சாசேஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ணிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிருங்க, உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் வரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு சட்டுன்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்றதுக்காக சிக் பீஸ் எடுத்திருக்கேன். சென்னா வந்து ஒரு 13 மணி நேரம் ஊற போட்டு எடுத்து அதில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 75% குக் ஆனால் போதும். 20 நிமிஷத்தில் மண்சட்டியில் இது நல்லாவே வெந்துடுச்சு. ஒரு மிக்சி ஜாரில் இந்த வேக வச்சிருந்த சிக் பீஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் துருவிய பீட்ரூட் சேர்த்தாச்சு. 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துக்கிட்டா. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் 4 இருந்து 5 சேர்த்துக்கிட்டேன். 3 பற்கள் பூண்டு சேர்த்தாச்சு. கொஞ்சமாட்டு மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கிட்டேன். ஃப்ளேவர் நல்லா வேணும்னா இன்னும் கொஞ்சம் புதினா லீஃப் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரா சேர்த்துக்கிட்டேன். ஜீரா பொடி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க இந்த மாதிரி பேஸ்டாக கிடைச்சிது. நான் வந்து 1 1/2 கப் தண்ணீர் கூட இதில் சேர்த்து தான் நல்லா மிக்சி ஜாரில் அடித்து எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து தண்ணீர் இல்லாமலேயே அந்த சென்னால் உள்ள கொஞ்சமாக இருக்கிற தண்ணியிலே அரைஞ்சிரும்னா தண்ணி சேர்க்காதீங்க. இதை ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன். இப்போ வேக வச்சுருந்த கீமா பீஃப் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ரைஸ் ஃப்ளவர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இடியப்ப மாவு இருக்கு இல்லையா, அதை தான் சேர்த்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் பூங்கார் ரைஸ் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஓட்ஸை வந்து மிக்சியில் நல்லா திரித்து எடுத்துக்கிட்டேன். இதுலேயும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1 ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து மாவெல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கணும். 1/2 டீஸ்பூன் டர்மெரிக் பவுடர் சேர்த்தாச்சு. இந்த மஞ்சள் தூள் சேர்த்ததும் 1/2 லெமன் எடுத்துகிட்டு அதில் வந்து 4 டிராப்ஸ் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்கணும்னு வேண்டாம். லெமன் வந்து 3 இருந்து 4 டிராப்ஸ் வரைக்கும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லெமன் சேர்த்ததும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கவுண்டர் டாப்பில் சேர்த்துட்டு இந்த மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும்னு வேண்டாம். நல்லா சாஃப்டாகவே இருக்குது. இது வந்து குளுட்டன் ஃப்ரீ ரெசிபியாட்ட அமையும். கண்டிப்பாக இது உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. சிக் பீஸ் வந்து நிறைய ப்ரோட்டீன் நிறைஞ்சது. பெண்களுக்கு வந்து 2-3 நாள் சாப்பிட்டு வரலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நம்ம இது மாதிரி ரெசிபியாட்ட செய்து கொடுக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் கொஞ்சம் மாவு தேவைப்பட்டது. ஸோ கொஞ்சமாட்டு கோதம்பு பொடி சேர்த்துக்கிட்டேன். மைதா பொடி சேர்க்காதீங்க. மைதா பொடி சேர்த்தால் உடம்புக்கு நல்லது கிடையாது. இது வந்து குளுட்டன் ஃப்ரீ ரெசிபி. ஸோ நான் வந்து கோதம்பு பொடி சேர்த்துக்கிட்டேன். கோதம்பு மாவு சேர்த்ததும் இது மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். சாசேஜ் வந்து நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அது மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த அளவில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த சென்னா வந்து சிலவங்களுக்கு மிக்ஸி ஜாரில் ஒழுங்காக அரையாமல் இருக்கும். அப்படி இருந்தால் இடக்கிடையே தட்டுப்பட்டால் சாசேஜ் வந்து உடஞ்சி போயிடும். நம்ம இப்படி சேவ் பண்ணிட்டு இருக்கும்போதே அரையாத சென்னாலாம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது மாதிரி சேவ் பண்ணி எடுத்துக்கலாம். சாசேஜ் வந்து உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு இது மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இதுலேயே நீங்கள் வந்து சிக்கன் சேர்க்கலாம். இல்லைனா வெஜிடேரியன் மட்டுமே போதும்னாக்கோ இதில் வந்து கேரட் கூட 1 பீஸ் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த சிக் பீஸ் கூட இந்த மாதிரி மசாலாஸ்லாம் சேர்த்து செய்து பாருங்கள். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி செய்துட்டு பட்டரில் வந்து நம்ம லைட்டாக பொறிச்சு எடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தா பன், அப்புறம் சப்பாத்தி, பரோட்டா இதிலெல்லாம் ரோல் பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. வீட் பரோட்டாவில் கூட இதை வந்து ரோல் பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சமாக மயனீஸ் வச்சுட்டு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாகட்டும் டேஸ்டாகட்டும் இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு எனக்கு கிடைச்சிது. 5 சாசேஜஸ் வந்துச்சு. பார்க்கவே ரொம்பவும் எம்மியாக இருந்துச்சு. நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் டோட்டலாக சேர்த்துக்கிட்டேன். நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த சாசேஜ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். இது வேகிறதுக்கு 1 பக்கம் வேகிறதுக்கு 3 நிமிஷம் டைம் எடுத்தது. மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கிட்டேன். இது ஆல்ரெடி சிக் பீஸ் வந்து குக் ஆகி தான் இருக்குது. இதில் உள்ள மசாலாஸ்லாம் மட்டும் இந்த ஸ்மெல் போகிறதுக்காக தான் நம்ம இப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். நிறைய ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ண வேண்டாம். இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டால் போதும். நான் டோட்டலாக 2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துக்கிட்டேன். இதை வந்து லைட்டாக திருப்பி கொடுத்துக்கணும். இந்த மாதிரி திருப்பி கொடுத்துக்கிட்டேன். இந்த டெலிஷியஸான ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தான ரெசிபியும் கூட. இதுலேயே வந்து நீங்கள் கொஞ்சம் கரம் மசாலா வேணா சேர்க்கலாம். நான் வந்து சீசனிங் கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அந்த கிளிப் வந்து டெலிட் ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி டோட்டலாக 6-7 நிமிஷத்தில் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகிடுச்சு. நல்ல முருகலாக வேணும்னா 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும்.
இப்போ ரொம்ப டெலிஷியஸான வெஜிடபிள்ஸ் பீஃப் எல்லாம் சேர்த்த ஸ்பைஸியான சாசேஜ் தயாராகிடுச்சு. இதை வந்து நான் சப்பாத்தி கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன். இது மாதிரி சப்பாத்தியை வந்து தின்னாட்டு பருத்தி எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கீ சேர்த்து நல்லா சுட்டி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி கிடைச்சிது. இதில் வந்து சாசேஜை சேர்த்துட்டு சாஸ் சேர்த்து பரிமாறினேன். சாசேஜில் வந்து சாஸ் சேர்த்து சாப்பிட்றது எம்மியாக இருக்கும். மைனிஸ் கூட நீங்கள் சேர்த்து சர்வ் பண்ணலாம். ரொம்பவும் டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் போட்டுடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸுக்கு பதிவுகளை மறக்காமல் எழுதுங்க. இனி ஒரு ஹெல்த்தியான வீடியோ உங்களை சந்திக்கும் போறாய். டேக் கேர், பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம். நம்ம சேனலில் ஹெல்த்தியான ரெசிபிஸ்லாம் நிறைய இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க. Thank you so much. Bye-bye.